हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल। इनकी नम्बर चैनल वो वन फाइन मॉर्निंग नम्बर वो फर्स्ट नम्बर चड़े ग्रो आई पाक ना वीडियो एड़ पाती वन वीक आो इनकी ना रोम हापिया पता अब नम्बर लेडी फिंगर स्टार्टिंग वो इनकी वे लेडी फिंगर सूपर ना ग्रो आई रोम रोम हापिया वो वरीसिया ना ग्रो आई वो मिग पटो अब स्प्रिंग ऑनियन अदा इतना अरे अब मुकूट वह पाती तक चेड़ वह सर्द अब तूद वे अब वंदेकीरे वह मुरंगीरे सर्द अब पुदीना सूपर वो नम्बर नट वो सूपर वर्कउटा सो रेल अलग वन पांग रोम सूपर वन ओके तंटेट रोमनाच अवटिंग कूटेपे नहीं एंजॉय पड़ेंगे। सो फर्स्ट वह पाती ऊर वो परस कुछ चिन्ह वो आइसक्रीम पार्लर ओपन पड़ा सो तं वो पार्लर पोल अब रोम आसा केटा रोमच वे सरप्रेजाटे वह ऐनक वह स्कूल बुक्सा वांगा सर बुक्सा वांगल अब कूटे वरमोद ईस्क्रीम पार्लर ईस् वांगी कोल अब इत पाती अब रीसंटा ओपन पड़ा मैक्सीम थ्री टू फोर मंथ्स को बट पार्क वो सूपर इटी सैडल सो अंद रेज कुछ पावल ओर ना सो मुड़क वह फे वे इंटीरियर वर्क वो सूपर पड़ा रोम सिंपला रोम नीटा पड़ा இந்த ஐஸ்கிரீம் பார்லர் பேர் வந்து மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க, ரொம்ப டெம்டிங்காக இருக்குது பேர். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐஸ்கிரீம் அப்புறம் ஷேக்ஸ்லாம் நிறைய கிடைக்குது நமக்கு. ஸோ ஆல் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் நமக்கு சிட்டி சைட்ஸில் என்ன கிடைக்குமோ அதே வந்து நமக்கு இங்கேயும் கிடைக்குது. நாங்கள் பெருசாக வந்து எதுவும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்குலாம் ஒன்றும் வரல, சும்மா தான் வந்தோம். ஸோ தம்பிக்கு வந்து ஒரு சின்னதாக சாக்லேட் ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ மொச்சிட்டோ ஒன்று சாப்பிட்டோம். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம சிட்டி சைடில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா இருந்துச்சு. நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ கொஞ்சம் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வெளியில் போகிறதுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து ஸ்கூல்லேருந்து புக்ஸ்லாம் வாங்கியாச்சு. இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். தம்பிக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கேன் ஸோ கம்ப்ளீட்டாக இன்னும் முடியலை. ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றது வந்து ஷாப்பிங் கால் மாதிரி நான் வீட்டில் காட்டுறேன். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. என்னென்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து எல்லாத்தையும் முதல்ல வெளியில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பிஸ்கட் தான். ஸோ இந்த பிஸ்கட்டை பார்த்தோன்னே எனக்கு பழைய வயசு ஞாபகம்லாம் வந்துருச்சு, சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து குழந்தையாக இருக்கும் போது அந்த பொம்மையெல்லாம் போட்ட மாதிரி நம்பர்ஸில் அப்புறம் ஏபிசிடி லெட்டர்ஸில் இதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடுவோம்ல, ஸோ அது இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த வந்து டூத் ப்ரஷ் வந்து அந்த கிளாஸோடு இருந்ததுனால தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எப்படி டூத் ப்ரஷ் வாங்க தானே போகிறோம், சரி அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியாச்சு. பட் ஆக்சுவலி இப்போ இருக்குது, பட் இருந்தாலும் நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் தேவைப்படுறதுனால இப்போ வாங்கி கொடுத்துட்டு கேட்டனால. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸு. ஸோ சாக்லேட்ஸ் நிறைய இப்போலாம் நான் ப்ரிஃபர் பண்ணுறதே கிடையாது, நிறைய கொடுக்குறதே இல்லை. ஸோ அப்புறம் வேஃபர், அப்புறம் வந்து ஆரஞ்சு மிட்டாய், இது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் இன்னும் நல்லாவே இருக்குது, டேஸ்ட் அதே போல் தான் இருக்குது. அப்புறம் வந்து மூங் டால் ஒரு சின்ன பேக்கெட்டு, அப்புறம் வந்து பிஸ்கட்டு, அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா க்ளூகன் இருக்குல்ல. ஸோ க்ளூகன் வந்து அக்கா பாயிண்ட் இருக்குது, ஸோ அதனால் அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட க்ளூ மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ ஏன்னா தம்பி ஒரு வாரம் யூஸ் பண்ணுவான், ரெண்டு வாரம் யூஸ் பண்ணுவான், அதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டான் அதனால். ஸோ அப்புறம் வந்து
ஜெம்ஸ் ஓகே சார். ஸோ கிசான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரூட் ஜாம் வந்து நம்ம பெரிய பாட்டிலில் வாங்கி வச்சு இது யூஸ் பண்ணுறது கட்டிலும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பேக்கெட் பிரித்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வச்சிடலாம், அது அப்படியே ஃப்ரிட்ஜில் கடந்து போகிற மாதிரி இருக்குது எனக்கு அதனால். ஸோ அப்புறம் சக்தியிலேருந்து சாட் மசாலா, அப்புறம் வந்து பாப்கார்ன் ரெண்டு பேக்கெட். தம்பி கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்யறது ரொம்ப பிடிக்கும், அதனால பாப்கார்ன் ரெண்டு பேக்கெட்டு. ஸோ இதில் வந்துட்டு ரெண்டு ஃப்ளேவர், கிளாசிக் சால்ட்டட் ஒன்று, அப்புறம் வந்துட்டு மேஜிக் பட்டர் ஒன்று, அப்புறம் வந்து ஜீரகப்பொடி. ஸோ இது வந்து வீட்டில் இல்லை, ஆனால் இப்போ ரெசிபி செய்யணும் அதுக்காக வந்து அவசரத்துக்காக வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து இது வந்து எவரெஸ்டோட தந்தூரி சிக்கன் மசாலா, இதை வச்சு சூப்பரான ஒரு கிரில் நான் செய்ய போகிறேன். அந்த ரெசிபி சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ணுறேன் செஞ்சு காட்டிட்டு. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன் அதனால தான் வந்து இது வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது பெரிய பேக்கெட்டில் எனக்கு இங்கே இந்த ஏரியாவில் கிடைக்கல அதனால் இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து மேகி. ஸோ மேகி நம்ம எங்கே பார்த்தாலும் வாங்கிடணும், ஏன்னா வந்து மேகிக்கு ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. எங்கள் ஊரில் சுத்தமாகவே மேகி கிடைக்கவே இல்லை, அதுவும் பெரிய பேக்கெட் கிடைக்கல, சின்ன சின்ன அந்த 10 ரூபாய் ஆச்சு அது தான் கிடச்சிச்சு. ஸோ இதில் ஒரே ஒரு பேக்கெட் தான் இருந்துச்சு அதனால் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஓகே, அப்புறம் இந்த பானிபூரி பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த பானிபூரி வந்து நமக்கு மசாலா மிக்ஸும் கிடைக்குது, அப்புறம் அந்த பானி பப்பாடும் கிடைக்குது நமக்கு. ஸோ இது ஈஸியாக வீட்டிலே செய்யலாம், பட் இருந்தாலும் வந்து இதோட ப்ரைஸ் வந்து 100 கிராம் வந்து 36 ரூபீஸ். இதில் வந்து நமக்கு 25லேருந்து 30 பீஸ் வரையும் கிடைக்கும், 30 பூரி வரையும் கிடைக்கும். ஸோ இது வந்து ஹரிமா பிராண்டு. ஸோ இதுவும் ஏற்கனவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் இதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து இதை செய்யும் போது நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பானிபூரி மசாலா மிக்ஸ், இது நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ண போகிறேன், பட் ஆனால் எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் 50 பூரிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மசாலா கிடைக்கும், அந்த பானி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து ஓகேவாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே, நான் செய்யும் போது கண்டிப்பாக நான் வீடியோ எடுக்கிறேன், உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன், இது வந்து தம்பிக்கு வந்து ஒரு ஜூஸ் கிளாஸ் மாதிரி. ஸோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் அந்த பாட்டில். ஸோ இதில் வந்து கலர் வந்து ரெண்டு இருக்குது, பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னொன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து க்ரீன் கலர், ப்ளூ ஒன்று இருந்துச்சு, பிங்க் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், பட் ஆனால் காட்டில் அங்கே இந்த ரெண்டு கலர் தான் அப்போதைக்கு அவைலபிளில் இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மேலே எடுத்து ஷேக் பண்ணிக்கிற மாதிரி, நம்ம ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டால் லைட்டாக ஷேக் பண்ணி குடிக்கிற மாதிரி. ஸோ குழந்தைங்க குடிக்கும் போது கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் இது மாதிரி வந்து புதுசாக இருந்துச்சு, ஏன்னா மேலே டெடிலாம் வச்சு ஸோ ஷாப்பிங் பண்ணியும் ரொம்ப நாள் ஆச்சு. தம்பிக்கு பர்த்டேக்கு எதுவுமே வாங்கலை, அதனால் வந்து ஓகே சைக்கிள் மட்டும்தான் வாங்கியிருக்கோம் அப்படின்றனால இந்த ஒரு கப் அப்படியே வாங்கணும், நல்லா இருந்துச்சு. இது எப்படி யூஸ் பண்ணுறதுனால தெரியல, பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சும்மா ஜஸ்ட்டு வந்து மேலே எடுத்து எடுத்து லைட்டாக ஷேக் பண்ணுறது தான் உள்ளுக்குள்ள ஐஸ் க்யூப்ஸ் போட்டு. அதே போல் இதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக நம்ம எடுத்துடலாம். ஸோ நம்ம ஈஸியாக இதையும் வந்துட்டு நம்ம அழகாக ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் அப்படின்றதால கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஷேக் பண்ண கஷ்டமாக இருக்குது, பட் ஆனால் பாட்டில்குள்ளே வச்சுருக்கு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் அதே போல் ஈஸியாகவும் நல்லாவே ஸ்வர்ல் ஆகுது. ஸோ இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா நல்லா திக் அண்ட் ஃபைபரில் கொடுத்துருக்காங்க, கண்ணாடி வெளியில் வந்து அந்த ஃபைபர் கோட்டிங், உள்ளே வந்து நல்ல ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியல. இதில் வந்துட்டு நமக்கு அந்த ML அளவெல்லாம் கொடுத்துருக்காங்க, மேபி நமக்கு வந்து பால்லாம் வந்து நம்ம நல்லா சில்லுன்னு வச்சுட்டு ஸோ அளந்து ஊற்றுறது கூட நமக்கு ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது நிறைய பேர் யூஸ் பண்ணவே மாட்டாங்க, எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கும் கொஞ்சம் நாளாக தெரியாமல் இருந்துச்சு, பட் ஆனால் அந்த பாட்டிலில் போட்டு நல்லா வாஷ் பண்ணணும் ஊற வச்சு. ஸோ அதுக்கு தான் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக அதை நம்ம யூஸ் பண்ணணும், அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க ஷாப்பிங் ஹால் வீடியோவில் தான் இன்றைக்கான வீடியோ, ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங், தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ, பாய். மை காட், மீன் வேணுமா? கீழே போகுது. ஓ மை காட், கீழே போகுது. டச்செல்லாம் மேலே கொண்டு போங்க டிச்செல்லாம். திருப்பி ரொட்டேட் பண்ணுங்க. உள்ளே போயிடுச்சு, உள்ளே போயிடுச்சு, வெயிட் பண்ணு.
மேல அப்படியே அப்படி எடுக்க கூடாது அத ரொட்டேட் பண்ணுங்க அம்மா இல்ல மாமி இத புடிச்சிட்டு விரக்குறோம்மா அத ரொட்டேட் பண்ணீங்கனா மேல வரும்ல மேல வந்ததுக்கு அப்புறமா நீங்க அந்த மீன் எடுத்து பக்கத்துல வச்சுக்கணும் இது புடிச்சிட்டு ஓகே நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஓகே பிடிச்சாச்சு நீ தூக்க கூடாது அதை மட்டும் நீ ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அழகாக மேலே வந்துடும் ஓகே ஓகே டைட்டாக இருக்கு அப்படிதான் இருக்கணும் அப்போதான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும்